தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 உரிமைத்தொகை யாருக்கு கிடைக்கும் அண்ட் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் தொகையாக ₹1000 வழங்கும் தேதி வருகின்ற மார்ச் 20 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுல அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான பல்வேறு நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதுபோலவே திட்டத்திற்கான பட்டியல் தயாரிக்கும் பணி இறுதியடைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி இப்போ யாருக்கெல்லாம் மாதம் ₹1000 வழங்கப்படும் என்பதை பார்த்திடலாம். நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், PHH, அத்தியோதயா, அன்னை யோஜனா, AAY, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 1.14 கோடி அந்தியோதயா, அன்னை யோஜனா, ரேஷன் கார்டுகள் உள்ளன. தொடர்ந்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளவர்களின் விவரங்களும் ஒப்பீடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மாதம் ₹1000 மகளிர் உரிமை தொகையை வருமான வழி செலுத்துபவர்கள் பெற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய மாநில அரசு பணியில் உள்ள பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்காது. மேலும் 4 சக்கர சொகுசு வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது எனவும் தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கான மாதம் ₹1000 வழங்கும் திட்டத்தை குறித்து வருகின்ற மார்ச் 20 நடக்க இருக்க பட்ஜெட் தாக்கலின் போது தெரிவிக்கப்படும் என அறிவிப்புகள் வெளியாகின்றன. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த தொகை கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்றதை இப்போ நாம முழு விவரமா பார்த்தோம். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லி நம்புறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லி நினைச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணி அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.